வந்து சண்டே விலாகு சண்டே வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி என்ன அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டு மசாலா தோசை அதுதான் வந்து நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி மொறு மொறும் சூப்பராக வந்து மசாலா தோசை மசாலா தோசை ரெசிபி நம்ம வீட்டில் சி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நம்ம ஏற்கனவே இங்கே பாருங்கள் இது வந்து லாஸ்ட் பேட்ச் எனக்கு தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன் எல்லாருமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சட்னி இது வந்து அதாவது நம்ம வறுகலில் போடுறோம்ல அதில் வந்து பச்சை மிளகாய் போடாமல் காஞ்ச மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போட்டு இந்த மசாலா தோசைக்காகவே ஸ்பெஷலாக அரைக்கிற சட்னி இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி நல்லா வந்து முருகலாக வந்து போடுங்க மசாலா தோசை பெரிய தோசையாக போடுங்க அப்போ ஹோட்டல் மசாலா தோசை மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும் லாஸ்ட்டாக வந்து நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் வந்து நெய் விடுங்க இங்கே பாருங்கள் வெளிச்சத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்க்கவே எப்படி டெம்ப்டாக இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது அப்படியே கோல்டன் ப்ரௌனில் செமையாக இருக்குது பாருங்கள் செமையாக இருக்குது ரோஸ்டாக இருக்குது இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்றது பார்த்துருவோம் ரைஸு சூடா நல்லா வந்து கோவக்காய் ஃப்ரை நல்லா காரசாரமாக அதாவது நான் பெரிய குட்டீஸ்க்குனால் கொஞ்சம் காரசாரமாக செஞ்சுக்கோங்க ரொம்ப சின்ன குட்டீஸாக இருந்தால் காரம் கம்மியாக போட்டு இல்லை பெப்பர் கூட நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வெள்ளை பூசணிக்காய் போட்டு அதாவது தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டி கேரளா ஸ்டைல் கூட்டு ரொம்ப ப்ரோட்டீன் அதாவது பாசி பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே போட்டிருக்கேன் தால் போட்டிருக்கேன் அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் கூட்டு தேங்காய் எண்ணெயில் கூட்டு பொறுத்த வரையில் தேங்காய் எண்ணெயில் தாளித்து விடுங்க ஜீரகம் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் அப்புறமா வந்து நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சோம்ல பன்னீர் நக்கட்ஸ் அது நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நான் ஸ்ட்ரெச்சர் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி இருக்கு பாருங்கள் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்குது அப்புறமா இன்னொரு ஸ்நாக்ஸு அதான் ஃப்ரூட்டு ஆப்பிளும் மேங்கோவும் வந்து இது மாதிரி டூத் பிக்கில் நான் குத்தி வச்சுருக்கேன் இது மாதிரி வந்து கலர்ஃபுல்லாக கொடுங்க பசங்களுக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபிஸ் தான் ஆனால் ரொம்ப ஹெல்தி ஏன்னா நம்ம கோவக்காய் வச்சுருக்கோம் இங்கே வந்து தால் போட்டு நிறையா தால் போட்டு கூட்டு பண்ணியிருக்கோம் பன்னீர் வந்து கால்சியம் வந்து நிறையா இருக்கும் பன்னீரில் அதனால் குட்டீஸ்க்கு வந்து தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம் அதனால் பன்னீர் நக்கட்ஸ் இங்கே வந்து ஃப்ரூட்ஸு ஆப்பிளும் இதுவும் வச்சுருக்கேன் மேங்கோவும் வச்சுருக்கேன் இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது லஞ்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இந்த டைமில் இருக்கும் நம்ம நான் உங்களுக்கு போன லஞ்ச் பாக்ஸ் ப்ரீ ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து கட்லெட்டு நக்கட்ஸு அதெல்லாமே வந்து காமிச்சிருப்பேன் அதாவது ஒரு வாரத்துக்கு அது மாதிரி பண்ணிக்கோங்க இன்னொரு வாரத்துக்கு அடுத்த நெக்ஸ்ட் வீக்குக்கு கொஞ்சம் பேக்கிங் ஐட்டம் அது மாதிரி எதாவது பண்ணிக்கோங்க வெளியே எதுவும் வாங்கி கொடுக்க வேணாம் பேசிக்காக நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பேக் பண்ணுறது அதாவது ஓவன் இல்லைன்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு நான் இங்கே வந்து ஒரு கப் கேக்கு நான் இதுலேயே கூட வந்து குக்கர்லேயே கூட அதாவது பேன்லேயே கூட நான் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே அது செஞ்சுருக்கோம் இருந்தாலும் உங்களுக்கு நான் இப்போ வந்து செஞ்சு காட்டுறேன் ஓவன் இல்லைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் ஸ்டவ் பேன்லேயே கூட குக்கரில் பேனில் அது மாதிரி பண்ணிக்கலாம் அது மாதிரி ஒரு கப் கேக் கூட பண்ணிக்கலாம் அதாவது குக்கீஸு கப் கேக்கு அது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் கார்லிக் ப்ரெட்டு அதெல்லாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் ஒரு மூணு ரெசிபி நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து குட்டீஸ்க்கு நீங்கள் கொடுக்கறதுக்கும்போது ரொம்ப ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதை வந்து என்னன்றது பார்ப்போம் ஃபஸ்ட்டு அதாவது வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கீஸ் வந்து பண்ணிடுவோம் குக்கீஸ் வந்து நம்ம
பெங்களூரில் மால்லாம் நான் உங்களுக்கு கேக்கு குக்கீஸு அதெல்லாம் வந்து காமிச்ச பார்த்தீங்களா, ப்ரௌனிஸ் அதெல்லாம் இருந்துச்சுங்க. ஆனால் செம்ம ரேட்டு, பயங்கர ரேட்டு, ஒன்றுக்கு மூணு மடங்கு ரேட்டு இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே வீட்லேயே நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய இதுதான், ரெசிபீஸ் தான். நம்ம இது மாதிரியான அங்கே நம்ம இதில் பார்த்தோம்ல மாலில், அதில் வந்து ஒரு சாக்லேட் குக்கீஸ் இருந்துச்சு. அந்த சாக்லேட் குக்கீஸ் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு வந்து என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன்றது சொல்கிறேன். கொக்கோ பவுடர் அது வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல குவாலிட்டியான கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணுங்கள், பேக்கிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப சூப்பராக ஃப்ளேவராக வாசனையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது. அப்புறமா வந்து நாட்டு சர்க்கரை, அது வந்து இங்கே நீங்கள் வெள்ளை சர்க்கரையும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். நான் வந்து பாதி பாதி எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை வந்து ரொம்ப ஹெல்தி, அதாவது பசங்களுக்கு கொடுக்குறீங்க. இதில் வந்து மைதாக்கு பதிலாக கோதுமை மாவும் நான் சேர்த்து கொடுக்க போகிறேன். அதனால் ரொம்ப ஹெல்தி. வீட்டில் பண்ணுறது இது மாதிரியான குக்கீஸ் எல்லாம் நீங்கள் வெளியே அதிகமாக விலை கொடுத்து வாங்கணுன்றது அவசியம் இல்லை. அதனால் வீட்டிலே நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது காட்டுறேன். அதனால் இங்கே நான் வந்து ப்ரௌன் சுகர் இது ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை சர்க்கரை இருக்குல்ல, அதுவும் ஒரு அரை கப்பு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரௌன் சுகரையை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை இது பாதி அது பாதி எடுத்துக்க போகிறேன். அப்புறம் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் அதை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து இங்கே அரை ஸ்பூன் வந்து உப்பு, வெனிலா எசன்ஸு, அப்புறமா வந்து இங்கே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் அதை எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இப்போ வந்து இதில் முக்கால் கப் அளவு கொக்கோ பவுடர் அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை அது அரை ஸ்பூனு, சாரி அரை கப்பு, அரை கப்பு வெள்ளை சர்க்கரை அதுவும் வந்து ஒயிட் சுகர் அது. அப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு ஆயில், நம்ம சாதா குக்கிங் ஆயில் தான். இப்போ இதெல்லாமே நல்லா வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ரெண்டு பெரிய முட்டை சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து வெஜிடேரியன், அதனால் முட்டை நாங்கள் சேர்க்க மாட்டோம். நான் வந்து அதுக்கு தயிர் சேர்த்து நான் அடிச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து முட்டை சேர்த்து கண்டிப்பாக அடிச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா நீங்கள் இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் அடிச்சுக்கோங்க. இதில் வந்து நான் கோதுமை மாவு இங்கே அரைக்கப்பு எடுத்திருக்கேன், அதாவது அரைக்கப்பு இல்லை முக்கால் கப்பும் இல்லை அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஆனால் ஒரு கப் நீங்கள் சேர்த்துக்கலாம், நான் வந்து கொஞ்சம் முக்கால் கப்பு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். நான் வெனிலா எக்ஸ்ட்ராட் அது வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, ஒரு அரை டீஸ்பூன் அது மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஜென்டிலாக அழகாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக, ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து ஒரு அரை கப் அளவுக்கு பால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். பேட்டர் வந்து நமக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த குக்கி பேட்டரை வந்து அப்படியே வந்து ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வைப்போம், அதுக்கப்புறம் தான் நமக்கு எடுத்து பேக் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து மேங்கோ சீசன்றதுனால ஒரு மேங்கோ கப் கேக் வந்து ஒன்று பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கீஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரீசரில் ஒன் ஹவர் வச்சுருக்கோம், அதுக்குள்ளார இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மேங்கோ கப் கேக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மேங்கோ பல்ப்பு, நல்ல பழுத்த மாம்பழம் அதனோட பல்ப்பு வந்து நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி இங்கே சேர்த்துருக்கேன். இதுக்கும் அப்படி தான், நீங்கள் இதுக்கு இந்த பல்ப்பு அது கூட வந்து ரெண்டு எக்கு சேர்க்கலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆயில், சுகர், தயிர் இதெல்லாமே வந்து நல்லா சேர்த்து அடிச்சுக்க போகிறேன். பாருங்கள், ஒரு கப் மாவுக்கு அரை கப்பு சர்க்கரை, நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் முக்கால் கப்பு கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். அரை கப்பில் இருந்து முக்கால் கப் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே வந்து பீட்டரில் எலக்ட்ரிக் பீட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு
உங்களுக்கு ஓவன் இல்லாமையே நான் வந்து இந்த பேனில் வந்து செஞ்சு காட்டுறேன். இது வந்து என்னுடைய பழைய பேன், நான் ஓவன் வாங்கினது முன்னாடி இதில் தான் வந்து கேக் எல்லாம் பேக் பண்ணுவேன். இது வந்து வீணாயிடுச்சு. இது மாதிரி பழைய பேன் இருந்துச்சுன்னா நீங்கள் தூக்கி போடாதீங்க, இது மாதிரி பேக்கிங்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு நல்ல லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இங்கே மாவு இங்கே பாருங்கள், இது வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்குமே வந்து 1 கப்பு கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் பேக்கிங் பவுடர், வெனிலா எக்ஸ்ட்ராட்டு, இதுவும் வந்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் மேங்கோ போட்டிருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் ஸ்ட்ராபெரி கூட போட்டுக்கலாம், இல்லை பனானா சேர்த்துக்கலாம், அது மாதிரி உங்களுடைய சாய்ஸு. இப்போ பாருங்கள், நம்முடைய கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு கப் கேக்குக்கு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம இதில் எடுத்துக்குவோம், ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க. கோகோ பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் கவரில் இதை ஊற்றிக்கோங்க. நம்ம கோன் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த கப் கேக் மேலே வந்து க்ரீம் கொடுக்க வேணாம். இது மாதிரி குட்டீஸ்க்கு எதனாவது இதில் க்ரியேட்டிவாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது நான் வந்து இந்த மேங்கோ கேக்கு பெரிய கேக்காகவே நம்முடைய சேனலில் போட்டிருக்கேன். நான் என்னோடய லிங்க்கு கிடச்ச நான் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ வந்து இது குட்டி குட்டி கப் கேக்காக வந்து பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரி கப் கேக்கு இல்லைன்னா மோல்டு இருந்தால் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த ஃபேன் குள்ளார நான் பிளேட்டை வந்து வச்சுட்டேன். இங்கே நம்முடைய கப் கேக் எல்லாமே ரெடியாக இருக்குது. நல்லா இது மாதிரி ஏர் போகிற மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கோங்க. நான் தட்டி விட்டுட்டேன். இது மாதிரி வந்து ஒரு கோனில் வந்து நம்ம அப்படியே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. எல்லா டிசைனும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அது இதுக்குள்ளார அப்படியே வந்து நம்ம உள்ள வச்சிருவோம். அப்படியே மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10-12 நிமிஷம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் 10-15 நிமிஷம் சொன்னேன், ஆனால் இல்லை, எனக்கு 25 நிமிஷம், அதாவது கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு வந்து பேக் ஆகியிருக்கு. உங்களுக்கு வந்து நீங்கள் அதாவது ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். இங்கே வந்து பாருங்கள், சூப்பராக ரைஸ் ஆகிருக்கு நம்முடைய கேக்கு. ஆனால் சூடாக இருக்குது, பயங்கர சூடாக இருக்குது. நம்ம போட்ட டிசைன் பாருங்கள், செமையாக இருக்குது. ஆரட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து நம்ம குக்கீஸ்க்கு வச்சுருந்தோம்ல, அது வந்து 1 ஹவர் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தோம், அது வந்து கரெக்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக 1 ஹவர் வைங்க, இல்லை ஐஸ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து நான் இங்கே பவுடர் சுகர் இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து 1 ஸ்கூப் எடுங்க. இதில் அப்படியே வந்து இது பண்ணுங்க, இதில் நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே லைட்டாக அழுத்தாதீங்க, இதில் வச்சுட்டு லைட்டாக இது மாதிரி, அவ்வளோதான். அதே மாதிரி ஒவ்வொரு குக்கீஸும். எல்லாமே இது பண்ணி இது மாதிரி வச்சிட்டேன்.
இன்னும் வந்து இன்னொரு பேட்ச் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இதை பேக் பண்ணி எடுப்போம். அதாவது 10 நிமிஷம் 180°C 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல நம்ம இதை வச்சுக்குவோம். இது அதே மாதிரி தான் ஒரு 12-15 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுப்போம். குக்கீஸ் வந்து சூப்பராக பேக் ஆயிடுச்சு, நல்லா சூவியாக இருக்குது. அதாவது இது கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேயே பேக் ஆயிடுச்சு. நம்ம இதில் வச்சோம் பார்த்தீங்களா கப் கேக்கு, அதுதான் வந்து 1/2 hour, அதாவது 25 நிமிஷம் ஆயிருக்கு. அதனால் ஒவ்வொரு ஓவனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஆனால் குக்கீஸ்க்கு வந்து கரெக்ட் டைம் தான். இதனோட இந்த இதெல்லாமே இதனோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கீழே கமெண்ட்ஸில் கூட பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக செய்கிற மாதிரி வந்து நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அதாவது நான் இதை எடுத்த காரணமே என்ன அப்படின்னா, இன்றைக்கி பெரிய அந்த மாலில் வந்து நிறைய விலை கொடுத்து இதெல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவை நான் இது மாதிரி யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அப்போ நான் பெருசாக ஒன்றும் அதை கண்டுக்கலை. இப்போ மாலில் பார்த்த உடனே தான் வந்து எனக்கு அட கடவுளே இது வந்து இவ்வளோ ரேட் ஆகுது, நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நெட்டில் சர்ச் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ரெசிபியை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இப்போ வந்து எல்லாருமே ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க, அதான் லஞ்ச் பாக்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக வீட்டில் இருந்தபடியே வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுங்க. ஒரு நாள் மெனக்கட்டா போதும், ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸு லஞ்சு அது எல்லாமே வந்து சூப்பராக கட்டி கொடுத்துடலாம். இப்போ இது எப்படி இருக்குன்றத பார்த்துருவோம். இந்த குக்கீஸோட ஸ்பெஷாலிட்டியே வந்து இதில் கிராக் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். இது பேரே வந்து கிராக்கிள் சாக்கோ குக்கீஸ் தான் இது பேரே. இது மாதிரி கிராக் வந்திருக்கும், மேலே வந்து அந்த சுகரில் டிப் பண்ணி எடுத்தால் இது மாதிரி வந்து உங்களுக்கு கிராக் விழுந்தது தெரியும். பர்ஃபெக்டாக வந்து பேக்காய் வந்திருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸு, அது இல்லாமல் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு எல்லாமே நான் வந்து இந்த தடவை கோதுமை மாவில் தான் பேக் பண்ணியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன்று வந்து எப்படி இருக்குன்றது பார்த்துருவோம். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு டெக்சர், செமையாக இருக்கு பாருங்க. அப்படியே உள்ள அப்படியே ஸ்பாஞ்சியாக இருக்கு, செமையாக இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். மேலே வந்து நல்லா பாருங்க, கிறிஸ்பியாக இருக்கு, உள்ள அப்படியே ஸ்பாஞ்சாக இருக்கு. தெரியுதா உங்களுக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. இந்த மேங்கோ கேக்கு செம்ம, இத பாருங்க செம்ம வேற லெவல் பாருங்க, எவ்வளவு ஸ்பாஞ்சியா இருக்கு பாருங்க, ரொம்ப ஹெல்தி. நீங்கள் வந்து கோதுமாவில் தான் செஞ்சுருக்கோம், அதனால வந்து பசங்களுக்கு தைரியமாக கொடுக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, டேஸ்ட் பார்த்துருவோம். இந்த மேங்கோ ஃப்ளேவர் இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. இந்த மார்பிள் டிசைன், நீங்கள் இது உங்களுக்கு வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் சாதாரணமாகவே கூட பேக் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா பசங்களுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் ஈஸி தான் அது. நீங்கள் இது மாதிரி வீக்கெண்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ ஈவினிங் 5:30 ஆயிடுச்சு. இது வரையில் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஒர்க்கு தான், பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்புறம் 2 தடவை பேக்கிங் பண்ணது, அதெல்லாம் எனக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு நான் கார்லிக் ப்ரெட் வந்து செய்கிறேன்னு சொன்னேன், சத்தியமாக என்னால் முடியவே இல்லை. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அது வந்து ஒரு 2-3 வேரியன்ஸில் இருக்குது, அதை வந்து நான் ஒரு தனி இதாகவே வந்து நான் போடுறேன். எத்தனை இது இருக்கோ அதெல்லாமே நான் போடுறேன். நான் சீஸ் வச்சதும் இருக்குது, அது மாதிரி இருக்குது, நான் நிறையா வேரியன்ஸில் இருக்குது. அதை வந்து நான் தனி அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். பெங்களூரில் இருந்தேன், எங்களுடைய ரிலேஷன் வீட்டில் தான் வந்து நான் தங்கி ஸ்டே பண்ணியிருந்தோம்.
அங்கே அதுக்கு எதிர்த்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் வந்து சூப்பராக இப்போ தான் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒர்க்கு. அங்கே வந்து நாங்கள் போய் பார்த்தோம், எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்காக நாங்கள் பார்த்தோம். அந்த ஹோம் டூரோட வீடியோ வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 2BH வில்லா தான், ஃப்ளாட்டு தான், ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கேன். நீங்களும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப கிளாஸியாக இருக்கும், பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.